என் ஃப்ரெண்டை நீ காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது உன் உலகத்துக்கு வர வேண்டிய வழியை நான் சொல்கிறேன். நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அவனை போய் மீட் பண்ணு. அவனை போய் மீட் பண்ணிவிட்டு கோட் ரெட்னு சொல்லு, மற்ற அவன் பார்த்துப்பான். கோட் ரெட்னு சொல்ல மட்டும் மறந்துடாத. இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரியே நம்ம அவனை போய் மீட் பண்ணிட்டு கோட் ரெட்னு சொல்ல போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வெளியே இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறமா அந்த அண்டர்டேக்கர் சொன்ன அட்ரஸுக்கு போய் அவன் யாருன்னு போய் விசாரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பீடிக்கு தான் போக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். நம்ம கார் இங்கே இருக்கு, ஸோ எடுத்துகிட்டு பீடிக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிக் இப்போ நிலமை அங்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்க வேண்டியதான். மக்கள் ஏதாச்சும் போகிறோம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே இங்கே நிறைய பீடி வண்டியெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி இருக்குது. பட் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். காய்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இங்கே நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீடிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்குவாட்லாம் வந்து இறங்கியிருக்காங்க. பின்னாடி ஆர்மி ஆளுங்க AK-47 நிற்கிறாங்க. இவங்க யாரை எயிம் பண்ணுறாங்கன்னே தெரில. பிளஸ் இதுக்கு தான் நிறைய பீடி வண்டி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளும் போராட்டத்தில் கலந்து கொள்வோமா? தடுக்க வந்த பகையும் வெல்லவில்லை. யார் கண்டு அஞ்சும் போர் கண்ட சிங்கம், யார் கண்டு அஞ்சும் மாறாது மாறாது இவன் வீரமே. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா போராட்டம் பார்த்தீங்கன்னா கலவரமாக வெடிச்சிடுச்சு பாருங்கள். போலீஸ் வேறு எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க பாட்டுக்கு போராடிட்டே இருக்காங்க. காய்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு தீ பத்திக்கிச்சு. ஓகே, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா யாரோ பெட்ரோல் அந்த இதெல்லாம் போட்டுறாங்க. இப்போது நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இங்கே ரொம்ப நேரமாக இருக்க வேணாம், அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஆகிடும். ஸோ நம்ம ஐஓஆர்டிக்கு போகிறதுக்கான வழியை தேடுவோம். இந்த இடத்த காலி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் ஒருத்தன் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான்னு சொன்னான். ஸோ அவன்கிட்ட போய் கோட் ரெட்டுன்னு சொல்லணும். ஸோ இப்போது அவனை தான் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. எங்கே கண் தெரில, இங்கே வருவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.